ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க நம்மளோட ரெண்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. பெண்களுக்கு வந்து பிரசவத்துக்கு அப்புறம் வந்து வயிறு வந்து குறையறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எங்க ஊர்ல நார்மலா ஃபாலோ பண்ணக்கூடிய, நம்ம பெரியவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு மெத்தட் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இந்த பிரசவத்துக்கு அப்புறம் வந்து துணி கட்டுவாங்க. இது நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரத்துல இருந்து டாக்டரோட அட்வைஸ் படி அவங்க வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை சிசேரியன் அப்படின்னா பொண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் அவங்க வந்து கட்டுவாங்க. அதுக்கு வந்து 10 நாள் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், இல்ல 1.5 மாசம் ஆகலாம். உங்க டாக்டர்னுடைய அறிவுரையின் பேரில் நீங்க வந்து அதை கட்டலாம். ஏன்னா புண்ணு வந்து வெளியில ஆறின மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஆறி இருக்காது. ரொம்ப டீப்பா வந்து கட் பண்ணிருப்பாங்க. ஒரு 7 லேயர் வந்து கிழிச்சுதான் நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து வெளியில எடுத்திருப்பாங்க. அதனால வெளியில தையல் ஆறினாலும் உள்ள தையல் ஆறணும். அதுக்காக ஒரு 1.5 மாசம் கழிச்சு கூட நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய டாக்டரின் அறிவுரையின் பேர். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆறாம இருந்தாலும் இருக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த பெல்ட் எல்லாம் மாட்டுவாங்க. பெல்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கும். இது வந்து நம்ம பழங்கால மெத்தடும் கிடையாது பெல்ட் அப்படின்றது. அது வந்து உங்களுடைய போஸ்டரை வந்து இப்படியே டெம்பரா வந்து வச்சிருக்கும். உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம அந்த துணி செலக்ட் பண்ற விதமும் நம்ம கட்டுற விதமும் நமக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேலைகளையும் பாதிக்காது, நம்ம உடலுக்கும் எந்த வித வந்து தீங்கும் ஏற்படுத்தாது. அப்போ துணி எது செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய சாரி இல்லைனா உங்களுடைய ஷால். நம்ம இதுக்காக காசு கொடுத்து வெளியில போயிட்டு நிறைய பெல்ட்டோ இல்ல மத்த எந்த இதுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நல்ல லாங்கா வந்து அந்த ஷால் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஷாலா இருந்துச்சுன்னா நீங்க தனித்தனியா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்துட்டு எப்படி கட்டணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாதி அளவை நம்ம நெஞ்சுக்கு மேல் பகுதி வரைக்கும் வர்ற மாதிரி ஒரு பாதியை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை சுத்திட்டு அந்த துணிக்கு அடியில கொடுத்து நீங்க திருப்பிட்டீங்கன்னா முடிச்ச மாதிரியான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப இந்த இதை மேல எடுத்துக்கோங்க. திரும்ப அப்படியே நல்லா விரிச்சு விட்டு வகுத்த ஒரு சுத்தி சுத்திட்டு திரும்ப இந்த நாட்டுக்கு கீழே கூடி, துணிக்கு கீழே கூடி எடுத்தீங்கன்னா நாட் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படியே சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்டர் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. உங்க தையலுக்கு பெரிய அளவுக்கு அழுத்தம் வந்து கொடுக்காது. நீங்க ரொம்பவும் இறுக்கி கட்டக்கூடாது, லைட்டா பிடிக்கிற மாதிரி தான் நீங்க வந்து கட்டணும். ஸோ இப்படி கட்டிட்டு வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த போஸ்டர் வந்து கரெக்டா கிடைக்கும். அன்றாட வேலைகளை வந்து உங்களால ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து இருக்கிறதுலே சிம்பிள் மெத்தட். ஈஸியான முறையில நம்ம கரெக்டான துணியை செலக்ட் பண்ணி கட்டிட்டு நம்ம வந்து அன்றாட வேலைகளை வந்து பார்க்கலாம் வீட்டில் இருக்கவங்க. இதுவுமே வந்து எந்த நாள்ல இருந்து நீங்க கட்ட ஆரம்பிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து கட்டியிருந்தா நல்லது அப்படின்றத உங்களுக்கு அருகாமையில் உள்ள டாக்டரின் அறிவுரையின் பேரில் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ இன்னும் ஒரு சிலது கூட சொல்லுவாங்க, இந்த வாளி நிறைய வந்து தண்ணியை வச்சுட்டு, ஸோ கொஞ்சம் தூரம் வந்து அந்த குழந்தை பிறந்தவங்களை வந்து நிக்க வச்சுட்டு கப்புல மோந்து தண்ணியை வந்து வயித்துல நல்லா அடிச்சு அந்த கசடெல்லாம் வெளியெடுப்பாங்க. இது வந்து பழங்கால முறை. ஆனா இப்ப இருக்க பெண்கள் வந்து தாங்குவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமும் கூட. ஸோ டாக்டர் வந்து சொல்லாம நீங்க வந்து அதை செய்யக்கூடாது. அப்புறம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம படுத்திருக்கும் போது காலை வந்து இப்படி ஒன்னு மேல ஒண்ணு இப்படி போட்டு படுக்க சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம காலை விரிச்சு படுத்திருக்கும் போது நல்ல ஏர் வந்து உள்ள போயிட்டு இந்த வயிறு வந்து உப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து ஆப்ரேஷனுக்கு 1 நாள் 2 நாள் கழிச்சு வந்து காலை வந்து இந்த மாதிரி போட்டு படுக்க சொல்லுவாங்க. இதுவுமே உங்க புண்ணு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை பொறுத்து வந்து டாக்டர் வந்து சொல்லிதான் வந்து நீங்க செய்யணும். நீங்களா முயற்சி பண்ணுவதோ, நீங்களா ஏதோ ஒன்று ட்ரை பண்றதோ வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து எங்க ஊர்களில் செய்யக்கூடிய நார்மல் மெத்தட்ஸ் தான். இதை தவிர நீங்க பெல்ட் வாங்கி மாட்டுறதோ இல்ல வேற எதுவும் விஷயங்களை வந்து ட்ரை பண்றதோ உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். இப்ப நான் சொன்ன 3 மெத்தட்லயுமே வந்து இந்த வயிற்று சுத்தி கட்டுற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்க அந்த கட்டும் போது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு தடவை கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வந்து இதை வந்து நீங்க வந்து டெய்லி வந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலோட நம்மளை அடுத்த வீடியோ